ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் அவற்றை மேம்படுத்த கட்டமைக்கக்கூடிய பங்கிற்கும் தோள் கொடுக்கக்கூடிய சில நகரங்களில் குறிப்பிட்ட பங்கினை ஆற்றக்கூடிய ஒரு சில முக்கியமான ஊர்களின் பெயர் பட்டியலில் தனக்கென தனித்துவமான இடத்தை கொண்டுள்ளதுதான் சாத்தூர். அந்த வகையில் சாத்தூர் என்பதின் பெயர் காரணத்தை அறிவோமா? சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் தத்தன் எனும் பெருமாள் பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் பெருமாள் ஆலயங்களை எல்லாம் தரிசித்து கொண்டே ஊர் ஊராக செல்வதை தன்னுடைய வழக்கமான செயல்பாடாக கொண்டிருந்தார். அவ்வாறாக செல்லும்போது எங்கேனும் வழியில் ஏதேனும் நதிகளை கண்டால் தன்னுடன் எடுத்துச் செல்லும் பெருமாள் திருமகள் மற்றும் பூமாதேவி சிலைகளை வைத்து பூஜை செய்து அதன் பின்னாக அவைகளை எடுத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவ்வாறாக ஒரு சமயம் தற்போதைய சாத்தூரின் வைப்பாற்று படுகையை கண்டு அங்கிருந்த அரச மரத்தடியில் தான் கொண்டு வந்த சிலைகளை வைத்து அருகே அவர் உறக்கத்தில் ஆழ்ந்து போனார். காலை எழுந்து வழக்கம்போல பூஜைகளை முடித்துவிட்டு உற்சவரின் சிலைகளை எடுத்துக்கொண்டு கிளம்புவதற்கு தயாரானார். ஆனால் அவரால் அந்த சிலைகளை அவ்விடம் விட்டு நகர்த்த முடியவில்லை. அப்பொழுது அருகில் இருக்கும் சாஸ்தா கோவிலில் இருந்து வருவதாக கூறிய ஒரு சிறுவன், பகவான் இவ்விடத்தில் இருக்க விரும்புகிறார், எனவே தாங்கள் அவரை இவ்விடத்திலேயே விட்டுவிடுங்கள் என கூறிவிட்டு மாயமானான். அதனை பார்த்த அந்த பக்தர் வந்தது கடவுள் என்பதை மனதார ஏற்றுக்கொண்டு அந்த பக்தரின் பெயரால் அப்பகுதி கட்டதத்தன் என ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டது. சாத்தூரிலிருந்து 50 மைல் அப்பால் உள்ள சேத்தூர் ஜமீன்தாரர் மிகவும் பணவசதி படைத்தவர், மிகுந்த பெருமாள் பக்தியும் கொண்டவர். ஆனால் பிறவியிலேயே அவருக்கு பார்வை கிடையாது. ஒரு நாள் அவரது கனவில் பெருமாள் தோன்றி அசரீரியாக காட்சி தந்தார். அப்போது அவருக்கு அங்கிருக்கக்கூடிய ஒரு அரச மரமும் தெளிவாக தெரிந்தது. ஜமீன்தாரர் பெருமாளை பார்த்து, பெருமானே, என்னை பிறவியிலேயே இரு கண்களும் தெரியாதவனாக படைத்து விட்டாய், நான் எப்படி உன்னை வணங்குவேன் என முறையிட்டார். உடனே பெருமாள், உனக்கு இன்று முதல் ஒரு கண் தெரியும், நீ என்னை தேடி வந்து என்னை வணங்கும் கணமே உனது மறுகண்ணும் உனக்கு தெரியும் என கூறினார். உடனே அந்த ஜமீன்தார் தனது ஆட்களுடன் வெங்கடப்பெருமானை தேடி புறப்பட்டார். அவர்கள் செல்லும் வழியில் தெற்கே அந்த பெருமான் இருப்பதைக் கண்ட அவரது ஆட்கள் ஜமீன்தாரிடம் சொன்னார்கள். அவர் பெருமானே என வணங்கவும் அவருக்கு மற்றொரு கண்ணும் பார்வை வந்தது. மகிழ்ந்த அந்த ஜமீன் பெருமாளுக்கு அங்கு கோவில் கட்ட எண்ணினார். ஆனால் சரியான இடம் அந்த இடத்தில் அமையவில்லை. எனவே கோவிலை சாஸ்தா கோவில் அருகே கட்டி அந்த பகுதிக்கு சாத்தூர் எனவும் அந்த பெருமானை சாத்தூரப்பன் எனவும் அழைத்தார். இவ்வாறாகத்தான் சாத்தூர் தன்னுடைய பெயர் காரணத்தை
இங்கு பதிவு செய்கின்றது. இவ்வாறாக இந்த கோவிலின் குடமுழுக்கு விழா திருப்பதி குருக்கள் தலைமையில் சிறப்பாக நடந்தேறியது. பெருமாள் குருக்கள் ஒருவரிடம், நான் இந்த இடத்திலிருந்து மேற்கு பகுதியில் ஒரு ஆலமரத்தின் அடியில் இருப்பதாக கூறி விவரமறிந்த ஜமீன்தாரர் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது ஆலமரத்தடியில் வெங்கடாச்சலபதியை கண்டார். அந்த குருக்கள் இந்த பகுதி படந்தால் என அழைக்கப்படும் எனவும், பெருமாள் குடிகொண்டிருப்பதால் தென் திருப்பதி என அழைக்கப்படும் எனவும் மொழிந்தார். இன்றும் படந்தால் மற்றும் சாத்தூர் என அருகருகே இரண்டு ஊர்களிலும் பெருமாள் கோயில்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஆணி தேரோட்ட திருவிழாவின் போது சாத்தூரப்பன் படந்தால் சென்று தங்கிய பின்புதான் தேரில் எழுந்தருள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கப்பட விஷயம். இவ்வாறாக தனக்கென்று தன்னுடைய பெயர் காரணத்தை சிறப்போடும் சீரோடும் ஏற்றுக்கொண்டுள்ள இந்த சாத்தூர் தமிழகத்தின் தொழில்துறை நகரங்களில் தனக்கென்று முக்கிய பங்களிப்பை இந்த நகரமும் வழங்கிக் கொண்டுள்ளது என்பதனை நாமெல்லாம் அறிவோம் என்பதனை ஆமோதித்து, ஊர்பெயர் காரணங்களில் நாம் அறிந்து கொண்ட சாத்தூரை பற்றி ஆழமாய் புரிந்து கொண்டாலும் நாம் வாழக்கூடிய அத்தனை ஊர்களுக்கும் அத்தனைக்கும் பெயர் காரணம் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாய் நமது சேனலில் தங்களுக்கு இன்முகத்துடன் வழங்கி வருகின்றேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்து தங்களது மேலான ஆதரவை வழங்குமாறு என்றென்றும் தோழமையோடும் நட்போடும் கேட்டுக்கொள்வதில் உங்கள் அன்புக்கவிஞனாய் கவிஞர் சோதுகுடி சண்முகன்.